இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். மக்கள் நீதி மையம் அலுவலகம் இன்றைக்கு வருவதற்கான காரணம் என்ன? ஒப்பாரும் மிக்காரும் இல்ல தமிழக முதல்வர் அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 28ஆம் தேதி பாரிமுனையிலே அமைந்திருக்கின்ற ராஜாண்ணாமலை மன்றத்தில் அவர் கடந்து வந்த பாதையை விளக்குகின்ற வகையில் ஒரு புகைப்பட கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த புகைப்பட கண்காட்சியில் தலைவர் மக்கள் நீதி மையத்தினுடைய கட்சியின் தலைவர் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய பத்மஸ்ரீ திரு கமலஹாசன் அவர்கள் அந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்க அவரிடம் கேட்டுக்கொள்வதற்காக இன்றைக்கு வருகின்றோம். அவரும் வருவதற்கு சம்மதம் அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய சினிமா அரங்கிலே உலக நாயகன் என்று போற்றப்படுகின்ற திரு கமலஹாசன் அவர்கள் ஒப்பாரும் மிக்காருமில்லா தலைவர் ஒன்றியத்தின் முதன்மையான முதல்வர் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களுடைய 70 ஆண்டு கால பொது வாழ்க்கை பயணத்தை கண்காட்சியை திறந்து வைக்க வருகை தருவது பெருத்த திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சிக்குண்டான ஒரு சூழல் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி புகைப்பட கண்காட்சியை திறந்து வைப்பதற்கு கமல்ஹாசனை வரவேற்றதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.